வணக்கம். கொஞ்சம் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணாமல் விட்டுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறேன். நம்ம எக்ஸல் சீட்டில் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து இப்போ மார்க்கெட் வந்து புது உச்சத்தை தொட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு எல்லா ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. விலை குறைவாக வந்து ஸ்டாக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பாருங்கள், வேல்யூ பாருங்கள், அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பாருங்கள், அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வெறும் டெக்னிக்கல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்ணாதீங்க. டெக்னிக்கல் வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைன்னா ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் அப்படிலாம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பாருங்கள். மார்க்கெட் ஹையாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் பற்றி பேசுவேன். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புள்ள ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அது அந்த வீடியோ போனேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நான் எக்ஸல் சீட்டு நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இன்ஃபோசிஸ் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸல் சீட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறதோட வேல்யூ அப்படிங்கிற வச்சுக்கோங்க. இந்த இடம் தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இந்த வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் ஏற்கனவே நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் வச்சு கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இது 626. அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த மதிப்பை விட விலை அதிகமாக அந்த ஷேர் இருக்குது அப்படின்னா அதை வாங்கக்கூடாது. மதிப்பை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கலாம் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். இதுதான் ஷேர் வேல்யூ இது. ஓகேங்களா? ஆனால் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது பென் கிரஹாம் வந்து கொண்டு வந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்லேயே வந்து சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூலை வேல்யூ இன்வெஸ்டிங்கில் சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஷேரோட வேல்யூ வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணுறோம். அந்த வேல்யூவோட 20%, 30% குறைவாக இருந்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால் இதான் ஷேர் வேல்யூ. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா, இப்போ எனக்கு இது வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து அதிகம் கொடுக்க தேவையில்லை. ஒரு 10% இல்லைன்னா 20% இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அதோட வேல்யூ வந்து 501 அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. அதாவது 500 வந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதே வந்து இங்கே ஒரு மிட்கேப்பு ஸ்மால் கேப்பில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுக்கணும். உங்களோட அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்குக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 20%ங்கிறது ஒரு 30-40% கொடுக்கலாம். ஓகேங்களா? 30% கொடுக்கலாம். இதே வந்து கடனில் இருக்குது அப்படின்னா இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிறுவனங்களுக்கெலாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக கொடுக்கணும். ரெண்டாவது அந்த மாதிரி நிறுவனங்களும் முதலீடு செய்கிறது வந்து தவிர்த்துடணும். ஓகேங்களா? அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது வேல்யூ நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக வேல்யூ இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். அதை விட நான் எத்தனை பர்சன்டேஜ் குறைவாக இருந்தால் வாங்குறது அப்படிங்கிறத இங்கே பர்சன்டேஜில் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுதான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறத இப்படி தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அதோட பிஸ்னஸை பொறுத்து, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக லாபம் கொடுக்குற கம்பெனினா கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டிலாம் ரொம்ப குறைவாக கொடுக்கலாம், பர்சன்டேஜ் குறைவாக கொடுக்கலாம். இதே வந்து எப்போயாவது ஒரு லாபம் சம்பாதிக்க, எப்போயாவது நெகட்டிவில் போகும் ப்ராஃபிட்லாம் அப்படின்னா அதுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிலாம் வந்து அதிகமாக கொடுக்கணும். இது வந்து உங்களோட இது சாய்ஸ் தானே ஒழிய இது வந்து நீங்கள் அந்த இதுக்கு எவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது இங்கேருந்து முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷேரும் வந்து நல்ல விலை அதிகமாகவே இருக்குது.
ஓகேங்களா. இப்போ இன்ஃபோசிஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 626 தான் நம்ம கால்குலேஷன் படி காமிக்குது. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1400 இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. காரணம் என்னென்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஒரு உச்சத்தில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நல்ல கம்பெனியாகவும் இருக்கணும், விலை குறைவாகவும் இருக்கணும், அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.